பொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கு அடியேன். விரல் மிண்ட நாயனாருடைய புராணத்தை காண இருக்கின்றோம். விரி பொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கு அடியேன். இந்த செய்தி ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இவருடைய ஊர் பெயர் மற்றவையெல்லாம் இதில் குறிப்பிடப்படுகிறது. விரல்மிண்டநாயனாருடைய ஊர் மலைநாட்டைச் சார்ந்த செங்குன்றூர், இன்றைக்கு செங்கனூர் என்று நாம் அழைக்கின்றோம். அதை கொல்லத்துக்கு அருகிலே 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள செங்கனூர் பகவதியம்மன் கோவில் என்று நாம் இன்றைக்கு சொல்லுகின்ற அந்த செங்கனூர் தான் இவருடைய ஊர். அந்த ஊர் மலையாள தேசத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பதையும் நாம் இதில் பார்க்க முடியும். எப்படி என்றால், ஜமதக்கினி முனிவராகிய பரசுராமர் தன்னுடைய தந்தையாகிய ஜமதக்கினி முனிவரை கார்த்திவீராஜுனன் என்ற சத்திரிய மன்னன் கொன்றதன் காரணமாக 1000 சத்திரியர்களை கொள்வேன் என்று தவம் செய்து இறைவனிடத்திலே வேண்டி நிற்க அவர் பரசு என்கிற ஆயுதத்தை கொடுக்கிறார். அதற்கு மழு என்று பெயர், கோடாரி. அதனை வைத்துக்கொண்டு அவர் சத்திரியர்களையெல்லாம் வீழ்த்துகிறார். அதனால்தான் சத்திரியர்களுக்கு தான் எதுவும் சொல்லித்தருவதில்லை என்பதை சொல்லி கர்ணன் வந்து இடத்துல பாடம் கேட்க வந்தபோது, நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று கேட்கிறார். அவன் தன்னுடைய குலத்தை மறந்து அல்லது மறைத்து அந்தணன் என்று கூறுகிறான். அத்தகைய பரசுராமர் மழு ஆயுதத்தை வீசி எறிந்த இடம்தான் மலைநாடு, பரசுராமனுடைய தேசம் என்று சொல்லுவோம். அந்த மலைநாட்டிலே தான் இந்த செங்குன்றூர் அமைந்திருக்கிறது. அங்கு அந்தணர்கள் அதிக வாழும் பகுதியிலே வாழ்ந்தவர்தான் நம்முடைய விரல் மிண்டநாயனார். அவர் சிவத்தலங்களை எல்லாம் தரிசிக்கும் எண்ணத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூரில் எம்பெருமானுடைய தியாகாசிரை வணங்கி கொண்டிருக்கும் போது தான் வண்டொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமர்ந்திருந்த அடியார்களை காணாமல் உள்ளே செல்ல, நம்மை மதியாது செல்லுகிறாரே இவர் என்று சொல்லி, இவரை அடியார்கள் கூட்டத்திலிருந்து நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி புறகு என்றாராம். உடனே எல்லோரும் சொன்னார்களாம், சிவபெருமானைத்தானே அவர் காணப்போகிறார் என்று சொல்ல, அப்படியென்றால் சிவபெருமானும் புறகு என்றாராம். இதனால் சிவபெருமான் உன்னையும் என்னையும் சேர்த்து தள்ளி வைத்து விட்டார்கள், சென்று அவர்களை பாடு என்று சொல்ல, அதன் காரணமாகத்தான் திருத்தொண்டர் தொகை பாடப்பட்டதாக நாம் முதலிலே பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த கூட்டத்திலே அமர்ந்து கூறியவர்தான் விரல்மிண்டர். இந்த விரல்மிண்டருடைய இந்த செயலால் நமக்கு கிடைத்தது தான் திருத்தொண்டர் தொகை. அதன் பின்னர் தான் அதனுடைய வழிநூலாகிய நம்முடைய பெரிய புராணம். சரி, இவை தவிர பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லாத விரல்மிண்டநாயனாருடைய கதை ஒன்று உண்டு. அது வழக்கத்தில் இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி செய்ததன் காரணமாக திருவாரூர் எல்லையை மிதிக்க மாட்டோம் என்று தன் மனைவி அழைத்து கொண்டு புத்தாற்றங்கரையிலே வந்து சிவாலயத்தை அமைத்து வாழ்ந்தாராம். யாராவது திருவாரூரிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் கால்களை வெட்டுவதற்காக கையிலே வாழோடு இருப்பாராம். ஒரு நாள் அவரை சோதிப்பதற்காக வந்த சிவபெருமான் திருவாரூரிலிருந்து வருகிறோம் என்று சொன்னவுடன் கோபம் கொண்ட விரல்மிண்டநாயனார் அவரை வீழ்த்துவதற்காக தன்னுடைய கையிலிருந்த ஆயுதத்தோடு அவரை விரட்ட, எம்பெருமான் ஓடி திருவாரூர் எல்லையை மிதித்துவிட்டு வந்தோம் இப்பால் என்று சொன்னாராம். திருவாரூருக்குள் வந்துவிட்டாரே என்று சொல்லி அவரை தண்டிக்காமல் நிறுத்த எம்பெருமான் தன் உருவத்தை காட்டி அவரை ஏற்றுக்கொண்டாராம். வந்தோம் இப்பால் என்ற இடம் வெண்டாம்பாளை என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. இவையெல்லாம் திருவாரூர் தலபுராணம் கூறுகின்ற விரல்மிண்டநாயனார் பற்றிய கதைகள். ஆக விரல்மிண்டநாயனார் செங்கனூர் என்கின்ற மலைநாட்டைச் சார்ந்தவர். அவரே திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு காரணமாக அமைந்த பெருமானார். அத்தகைய பெருமையுடையவரே 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இதோ அவரை பற்றிய பாடல். ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியில் சீலம் உய்ய திருத்தொண்ட
தொகை முன்பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளது என்பால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தாரு. மாகாதை என்னும் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகையினுடைய அந்த அடிகளை முன்னிறுத்தி சேக்கிழாருடைய அடிகளை பின்பற்றி வசனநடையில் எழுதப்பட்டிருக்கிற பெரிய புராணம் என்னும் மாகாதையிலிருந்து செய்திகளை சொல்லி வருகின்றோம். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற அடியார் யார் என்று கேட்டால் அமர்நீதி நாயனார். அல்லீமன் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன். அல்லி அது ஒரு மலர், முல்லை அது ஒரு மலர், தார் என்றால் மாலை. மாலைக்கும் தாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தார் மார்பன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் தொங்கும் முடியப்படாத மாலை, முடிஞ்சிருந்தால் அதை மாலைன்னு சொல்லுவோம், கீழே வந்து பூச்செண்டு மாதிரி தொங்கும். தார் என்பது நெடுமால் மாதிரி நிறைய மாலையாக இருக்கும். அல்லி மென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன். சோழ நாட்டினுடைய பழைய தலைநகரம் எது என்று கேட்டால் திருச்சி சில காலங்கள் இருந்தன. பிறகு பழையாறை தஞ்சையினுடைய அருகே இருக்கக்கூடிய பழைய நகரம் அது. அதுவும் புகழ்பெற்ற நகரமாக சோழர்களின் தலைநகரமாக விளங்கிற்று. அந்த பழையாறை நகரில் மிகப்பெரிய செல்வந்தர், தனவணிகர், அதோடு மட்டுமல்லாமல் கொடையாளர், சிவநரி செல்வர். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன என்று கேட்டால், தான் சம்பாதித்த பொருளை ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு தருகின்ற அந்த கடமையை செய்து வந்தார். இதில் ஒரு ஆச்சரியம், யாருக்கு எது வேண்டுமோ அதை பார்த்து அவர்களுக்கு தர வேண்டும், அதற்கு பேர் தான் கொடை என்று பெயர். ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு போய் கொடுத்துவிட்டு நாம் அதை கொடை என்று சொல்லக்கூடாது. சிவனடியார்களை பொறுத்த அளவில் அந்த காலத்தில் அவர்களுக்கு அதிக தேவையாக இருந்தது எது என்று கேட்டால், ஈராடை கூட கிடையாது, மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை கூட கிடையாது, கோவணம் என்று சொல்லக்கூடிய இடுப்பிலே அணியக்கூடிய அந்த துணிதான் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அதிலும் தைக்கப்பட்ட கோவணம் அப்படிம்பாங்க, புது துணியை எடுத்து அது வெட்ட வேண்டிய அளவு வெட்டி அதை கோவணமாக அதை தைத்து அதை அடியார்களுக்கு தருகின்ற வழக்கம் அவருக்கு உண்டு. அதாவது அவர்களுக்கு பயன்படுமாறு செய்கின்ற நேரம், அடியார்களை வரவழைத்தல், அமுதூட்டுதல், அவர்களை தங்க வைத்தல், பொருள் கொடுத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கோவணம் ஒன்றையும் புதிதாக தட்டில் வைத்து அவர்களுக்கு வழங்குதல், இது இவருடைய பணி. இப்படி இருந்து வந்த நேரத்தில் ஒரு சமயம் திருநல்லூர் என்னும் சிவஸ்தலத்தில் பெருவிழா ஒன்று நடைபெற்றது. அந்த விழாவிற்கு நாட்டிலிருந்து அத்தனை பேரும் வந்து அங்கே இறைவனை தரிசிக்க வருவார்கள். அமர்நீதி நாயனார் தன் மனைவியோடும் மகனோடும் சென்று பெரும் மாளிகையில் தங்கி வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து கோவணம் என்று சொல்லக்கூடிய துணியையும் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து உணவருந்துவார்கள், பொருள் பெறுவார்கள், கோவணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி இருக்கும்போது இவரை சோதிப்பதற்காக சிவபெருமான் வருகிறார். எப்போதும் போல அவர் வருகிற அந்த அழகு எப்படி, இந்த சோதனை எதற்கு என்று நாம் கேட்கலாம். படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு இருந்தால்தான் அதிலே அவர்கள் வெற்றியா தோல்வியா என்று நமக்கு தெரியும். அடியார்கள் வாழ்க்கையில் சோதனை இருந்தது.
எப்படி சோதனை? வந்தார், வந்தவர் தன்னுடைய கையில் இருந்த தண்டத்திலே ஒரு கோவணம், இரண்டு கோவணங்கள் கட்டி வைத்திருந்தார். ஒன்றை அமர்நீதி நாயனாரிடத்தில் கொடுத்து, இதை பத்திரமாக வைத்திரு, நான் காவிரியில் நீராடிட்டு வருகிறேன், மழையில் நனைந்து விட்டால் சிரமம், அதேபோல ஈரத்தை மாற்ற வேண்டும், வேறு இல்லை, நீ இது கவனமாக வைத்திரு என்று சொல்ல, வாங்கி நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் வாங்கி கொண்டார். சிவபெருமான் போனார், நீராடினார், திரும்பி வந்தார், கோவணத்தை கேட்டார். அவ்வளவு பெரிய மாளிகையில் தங்கப்பெட்டியில் வைத்திருந்த கோவணத்தை காணவில்லை. அவர் தந்தது. இப்போது என்ன செய்வது? எல்லோரையும் வைத்து தேடி பார்க்கிறார், கிடைக்கவில்லை. உடனே வந்து அவருடைய திருவடிகளை வணங்கி, சுவாமி, தந்த கோவணம் தவறிவிட்டது. இவர் சொன்னார், நான் சொல்லித்தானே கொடுத்தேன், கவனமாக பார்க்க சொல்லி சொல்லி கொடுத்தேனே, இப்படி செய்யலாமா? இப்படித்தான் நீ புகழ் பெறுகிறாயா? கோவணங்களை திருடி வைத்து கொள்வது, வந்தவர்களுக்கு கொடுப்பதாக ஏமாற்றி செய்வது என்று வெகுண்டெழுந்தார். உடனே இவர் சொன்னார், நான் பொன் தருகிறேன், பொருள் தருகிறேன், எல்லாம் தருகிறேன், உன் பொண்ணும் பொருளும் வேண்டாம், இதோ என்னுடைய இன்னொரு கோவணம் இருக்கிறது, இதை தராசு தட்டில் வைக்கிறேன், இந்த தட்டில் என் கோவணத்துக்கு ஈடாக நீ தருகிற பொருள் சரியாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தட்டு, தராசு தட்டு கொண்டு வரப்பட்டது, இவருடைய கோவணம் வைக்கப்பட்டது. இப்போது இந்த கோவணத்துக்கு ஈடாக அவர் பட்டாடைகள் வைக்கிறார், பொன்னாடைகள் வைக்கிறார், தங்கம் வைக்கிறார், வெள்ளி வைக்கிறார், வைரம் வைக்கிறார், எல்லாம் வைக்கிறார். அந்த தட்டு உயரவே இல்லை. உலகமே இந்த அதிசயத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது, ஊரே பார்த்து வியக்கிறார்கள். ஆனால் அவர் நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாய், பார், உனக்கு என்ன, நீ கொடுத்த என்ன செய்ய? கடைசியாக அவர் சொன்னார், சுவாமி, என்னிடத்தில் இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நானும் என் மனைவியும் என் மகனும் மட்டுமே இருக்கிறோம், எங்கள் மூவரையும் ஈடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தராசு தட்டில் ஏறி நின்றார்கள். அப்படி மூவரும் ஏறி நின்றவுடன் அந்த கோவணம் வைத்திருந்த தட்டு இப்படி மேலே வந்து சமமாயிற்றாம். இதை பார்த்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்ததோடு அந்த தராசு தட்டை விமானமாக மாறி அவர் அந்த குடும்பத்தாரை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றதாம். இறைவன் எம்பெருமான் விளையாடல்களை செய்கிற போது, அடியார்களை சோதிக்கிற போது அவர்களுடைய மனம் எதில் ஈடுபட்டிருக்கிறது? பொன்னிலா, பொருளிலா, மகனிலா, மனைவியிலா, பந்தத்திலா, பாசத்திலா என்று எல்லாவற்றையும் சோதித்து, இல்லை, எல்லாம் சிவமயம் என்று நினைக்கின்ற அவர்களை உலகுக்கு அறிமுகம் செய்யவே வருகின்றார். இதுவே அவருடைய சிறந்த கதை. அவரை பற்றி சொல்கிற போது, அல்லி மென் முள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார் என்று சொன்னால், ஒரு கோவணத்திற்காக தன் குடும்பத்தையே அதிலே திராசு தட்டிலே ஏற்றிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. இதோ அதற்கான பெரிய புராண பாடலையும் காண்போம். மங்கை பாகராம் மறையவர் மற்றதற்கு இசைந்தே, இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என்குள், அங்கு நீர் மற்ற உங்கள் தனங்களினாகிலும் இடுவீர் எங்கள் கோவணம் நிற்க வேண்டுவது என்றார். சேக்கிழார் எழுதிய மாகாதை என்னும் பெரிய புராண நூலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதிய திருத்தொண்டர் தொகையினுடைய வழியிலே நின்று நாம் கூறி வருகிறோம். பல்வேறு அடியார்களுடைய வரலாற்றை நல்ல சிறந்த பாடல்களோடு பார்த்து வருகின்ற இந்த நிகழ்வுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கிறது. இன்றைக்கு கூட மலேசியாவிலிருந்து வந்த என்னுடைய இனிய நண்பர் பாண்டித்துறை அவர்கள் பெரிய புராண நிகழ்வை பார்த்து நெகிழ்ந்து போனார். மலேசியாவிலும் இதுபோன்ற நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய இயல் டிஜிட்டல் மூலமாக ஜி ஞானசம்பந்தன் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இருக்கிற மக்கள் இத்தகைய அரிய செய்திகளை கேட்கிறார்கள் என்பதற்கு அவர் சொன்ன வார்த்தைகளே சான்று. சரி, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற 63 நாயன்மார்களில் ஒருவர் யார் என்று கேட்டால்,
இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்னும் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை நாம் காண இருக்கின்றோம். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேல். எரிபத்த நாயனார் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக, சோழ மன்னர்கள் கரிகால் பெருவளத்தான் தொடங்கி அணவாய சோழன் வரையிலே அத்தனை பேரும் முடிசொடிக் கொண்டிருக்கின்ற இடம் எது என்று கேட்டால், பல்வேறு நகரங்கள் சோழ நாட்டை சொல்வார்கள். காவிரி பூம்பட்டினம், தஞ்சை, அதேபோல கரூர் என்று பல்வேறு நகரங்களை சொல்வார்கள். அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு ஊர் கரூர். ஆணிலையப்பர் அங்கிருக்கின்ற எம்பெருமானுக்கு பெயர், பசுபதீஸ்வரர். அத்தகைய ஊரிலே செல்வ வளமும் இயற்கை வளமும் நிறைந்த அவ்வூரிலே எரிபத்த நாயனார் என்கின்ற ஒரு அடியார் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெருமை என்ன என்றால், சிவனடியார்களுக்கு யாரேனும் தீங்கு செய்வார்களேயானால் உடனடியாக சென்று அவர்களை தண்டிப்பதோடு சிவனடியார்களை மீட்டெடுப்பது அவர் வேலை. அதற்கு அவர் கையிலே வைத்திருந்த ஆயுதம் என்ன என்று கேட்டால், பரசு என்று சொல்லக்கூடிய மழு. எப்படி சிவபெருமான் கையிலே மழு என்கின்ற அந்த ஆயுதம் இருக்குமோ, அதுபோல அந்த பரசு என்ற ஆயுதத்தை ஏந்தி சிவனடியார்களை காப்பதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த ஊரிலே வாழ்ந்த சிவகாமி ஆண்டார் என்கின்ற ஒரு முதிய அந்தனர், அவருடைய முழுநேர தொழில் என்ன என்றால், இறைவனை வணங்குவது மற்றவர்களுக்கு உதவுவது என்பதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கு பூ, இலை, வேர் என்று எல்லா வெட்டி வேர் வாசமுடையது, இலைகளிலே நல்ல வில்வம் போன்றவை, மலர்களிலே கொன்றை மலர் போன்றவை, இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி அவருக்கு மாலை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதேபோல் ஒவ்வொரு நாளும் மலர்களை தோட்டங்களில் சென்று பறித்து வந்து குடலையிலே ஏந்தி கொண்டு போவார். ஒரு நாள் அப்படி போகிற போது வீதிகளிலே பெரும் கலவரம் ஏற்பட்டது. என்ன கலவரம் என்றால், அந்த ஊரை ஆண்ட சோழ மன்னன் புகழ் சோழனார். அந்த சோழ மன்னனுடைய யானையினுடைய பெயர் பட்டவர்த்தனம். அந்த பட்டவர்த்தனம் என்கின்ற யானை மதம் கொண்டு வெகு வேகமாக ஓடி வரத் தொடங்கியது. பாகர்களால் அடக்க முடியவில்லை. 5 பேர் கூட ஓடி வருகிறார்கள். வந்த யானை சிவகாமி ஆண்டாரை தள்ளிவிட்டதோடு அவர் கையில் இருந்த பூக்குடலையும் பறித்து கொண்டது. இவர் தன்னுடைய உயிருக்கு அஞ்சி பயந்து சிவா சிவா சிவாதா என்று அலறி வீழ அந்த யானை பலரை காயப்படுத்தி விட்டு ஓடிவிட்டது. இதற்குள் இதை கேள்விப்பட்ட நம்முடைய எரிபத்தர் அங்கு விரைந்து வந்தார். வீழ்ந்து கிடக்கும் சிவகாமி ஆண்டாரை கண்டார். உங்களுக்கு ஏற்பட்ட நிலையை நான் பார்த்தேன், அந்த யானை எவ்வழியாக சென்றது என்று கேட்டார். இதோ இவ்வழியாக உயிர் தப்பி சென்றது, இனி உயிர் தப்புவது எப்படி, இதோ பாருங்கள் என்று ஓடி சென்று அந்த யானையை வழிமறித்து தன் கையில் இருந்த மழுவாயுதத்தால் அந்த யானையின் துதிக்கையை வெட்டி எறிந்தார். யானை துடிதுடித்து மலை போல உருண்டு சாய்ந்தது. தடுக்க வந்த பாகர் 5 பேரையும் வெட்டி வீழ்த்திவிட்டு சிங்கம் போல் நின்று கொண்டிருந்தார். ஊரே அவரை கண்டு அஞ்சியது, நடுங்கியது. வெட்டப்பட்டதோ மன்னனுடைய பட்டத்து யானை பட்டவர்த்தனம். அதற்குள் எல்லோரும் ஓடி சென்று அரண்மனைக்கு போனார்கள். அரசனிடத்திலே உங்கள் பட்டத்து யானை வீழ்த்தப்பட்டது என்று சொன்னவுடன் மன்னன் ஆச்சரியப்பட்டு, நமக்கு யார் பகைவர், நம்முடைய யானையை கொள்ளுகின்றவன் யார் என்று நினைத்து குதிரையேறி மந்திரிமார்களோடு வந்தபோது வீதியிலே தன் யானை இறந்து கிடக்க, அருகிலே மற்றவர்களெல்லாம் விழுந்து கிடக்க, வெகுண்ட மன்னன் யார் இதை செய்தது என்று கேட்க, இதோ இவர்தான் என்று எரிபத்த நாயனாரை காட்டினார்கள். அவருடைய சிவவேடமும் கலைந்திருந்த தலையும் கையிலே இருந்த மழுவும் அதில் வடிந்த இரத்தத்தையும் பார்த்த மன்னன் அயர்ந்து போனான். ஒரு சிவனடியாரா இதை செய்தார், சிவனடியார் இப்படி செய்ய காரணம் என்ன? அப்படியென்றால் என் யானை பிழை செய்திருக்க வேண்டும், என் யானை பிழை செய்திருக்க போய்தான் இவர் இதை செய்திருக்க வேண்டும், அவர் செய்ததில் பிழை இல்லை என்று சொல்லிவிட்டு நடந்தது என்ன என்று கேட்டார். உடனே எரிபத்தர் சிவகாமி ஆண்டாருக்கு நடந்த நிகழ்வை சொல்லி
அதனால் உம் யானையை நான் தண்டித்தேன், தடுக்கு வந்த பாகரை வீழ்த்தினேன் என்று சொன்னவுடன் உடனே புகழ் சோழர் சற்றே குறுநகை புரிந்து அவரை வணங்கி, ஐயா என் பிழைதான், இது என் யானைதான், நீங்கள் வீழ்த்தியது சரிதான், அது மட்டுமில்லை என் பாகர்களையும் வீழ்த்தியது சரிதான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றிருக்கிறது, என்ன தெரியுமா, இதற்கெல்லாம் பொறுப்பு நான் தானே, நாட்டை ஆளுகிற மன்னன் தானே, மன்னன் யார், மலர்தலை உலகில் மன்னன் மக்களின் தலைவன் மட்டுமில்லை இறைவனுக்கு சமமானவன் என்று வழங்குவார்கள், நானே பொறுப்பாளி, ஆகவே நீங்கள் அந்த மழுவாயுதத்தில் என்னை வெட்ட வேண்டாம், அது பரிசுத்தமானது, அதனால் என் உடைவாளை தருகிறேன், என் தலையை நீங்கள் வெட்ட வேண்டும் என்று சொல்லி தன் உடைவாளை எடுத்து அவர்கையில் கொடுத்து இப்படி தலைகுனிந்து நின்றாராம். யார், புகழ் சோழரார். அதை பார்த்த சிவகாமியாண்டார் பதறிப்போய், யானை செய்த பிழையால் நாம் யானையை தண்டித்தோம், தடுக்க வந்த பாகரை கொன்றோம், அதெல்லாம் சரி, ஆனால் இப்படிப்பட்ட மன்னன் இருக்கிற நாட்டில் இந்த மன்னனை நாம் என்ன செய்வது, நாம் வெட்ட முடியுமா, சரி இந்த வாளை அவர்கையில் கொடுத்து விட்டால் அவர் ஒருவேளை தானே தன்னுடைய தலையை வெட்டி கொண்டால் என்ன செய்வது என்று தயங்கிய எரிபத்த நாயனார் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக அந்த வாளை எடுத்தாராம். அதை கண்ட புகழ் சோழர் பாய்ந்து சென்று அவர் கரத்தை பிடிக்க, இருவரும் என் தலையை வெட்டிக்கொள்வோம், என் தலையை வெட்டிக்கொள்வோம் என்று சொல்கின்ற போது மக்களெல்லாம் அஞ்சி நின்றார்கள். அப்போது சிவபெருமான் தோன்றி, யாரும் பதற வேண்டாம், இவர்களுடைய பெருமையை நான் அறிவிக்கவே இந்த செயல்பாட்டை செய்தேன், இதோ இறந்து கிடந்த யானை எழுந்து நிற்கும், பாகர்கள் உயிர் பெறுவர், பூக்குடலையில் பூ நிறையும், எல்லாம் இயல்பாக நடக்கும் என்று சொல்ல அதேபோல் நிகழ்ந்து காட்டியது. கதையை கேட்கின்றவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டுமா, இவற்றை நிகழ்த்தித்தான் காட்ட வேண்டுமா, எல்லா மதங்களிலும் அந்த மதங்களை உருவாக்கிய பெருமக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அற்புதங்களை செய்து காட்டித்தான் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார்கள். இங்கே யார் அவருடைய தியாகம் பெரிது, எரிபத்த நாயனாருடைய கோபமா, சிவகாமி ஆண்டாருடைய ஏக்கமா, புகழ்ச்சோழ மன்னருடைய பொறுப்பா என்றால் இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல வைத்து கொண்டு நாம் பேசலாம். எப்படி இருந்தாலும் எரிபத்த நாயனாருடைய அந்த வீரம், அதனுடைய பெருமை, அதன் காரணமாக அவர் கைலாயத்திலே சிவகணங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் என்றும் அந்த வரலாறு கூறுகிறது. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன் என்பதுதான் சுந்தரர் வாக்கு. இதோ அதற்கான அருமையான பாடலை கேட்போம். வெந்திமால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் சென்றொரு தெருவில் முட்டி சிவகாமியார் முன் செல்ல வந்தனி தண்டில் தூங்கும் மலர்கள் பூக்கூடை தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சிந்த வந்தனி தண்டில் தூங்கும் மலர்கள் பூக்கூடை தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சிந்த